ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜீரோ இன்ஃபோ. இன்னைக்கு புது வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சேம ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபுட் பிளாக் தான் பண்ண போகிறேன். எஸ், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு ரோட்டோரமாக ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷல்னா ரெண்டு சிக்கன் விதமான வெரைட்டி சிக்கன்ஸை அவங்க ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஒன் சிக்கன் அண்ட் சில்லி வறுவல் அப்படி சொல்லிட்டு ஸ்டிக்கில், அதாவது 30 ருபீஸுக்கு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு கேட்டோம்னா அதை டேஸ்ட் பண்ணணும், ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே போய் நம்ம எடுத்துகிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு பார்சலாக வந்து இங்கே வீட்டில் வந்து சாப்பிட போகிறோம். ஸோ எங்களோட சேர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வர பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம க்ரௌடாக இருக்குது, சின்ன கடைங்கிறாருன்னு உட்காந்து சாப்பிட முடியல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பார்சல் வாங்கியிருக்கேன். ஸோ நமக்கு ஸ்பெஷலாக அவங்க ஃப்ரை பண்ணி தந்திருக்காங்க ஒரு பாப்கார்ன் சிக்கன் ஃப்ரை அண்ட் ரெண்டு ஸ்டிக்கி சிக்கன் ஃப்ரை. அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்குக்கு 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ மூணுனா 90 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். ஸோ நான் பார்சல் வாங்கிட்டேன், இங்கே வீட்டில் வந்து நம்ம நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லான்னு. வாங்க நம்ம அப்படியே பிரிச்சிடலாம், எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரில. ஓகே, யா எம்மி ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃப்ரை சிக்கன் அண்ட் ஒன்று லாலிபப். இனி இதை டேஸ்ட் தான் பண்ணணும். ஸோ அவங்க நல்லா ஃப்ரை பண்ணி அதில் சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். எஸ் ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ஃப்ரை ஸ்டிக் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பீஸ் சிக்கன் வந்து இந்த ஸ்டிக்கில் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் ஒரு இடையில மிளகா இருக்குது, தென் ஓனியன் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரில. ஓகே, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, அதாவது ஒரு சில்லி சிக்கன் டேஸ்ட்டில் தான் இது இருக்குது. தென் அதில் ஓனியன் இதெல்லாம் ஆட் பண்ணதாருனா அந்த டிஃப்ரெண்ட் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ம், 30 ருபீஸ்க்கு இது ஒரு வர்த்து தான். சிம்பிள் ஈவினிங்கில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம். ஓகேங்களா. ஓகே, இது முடிச்சிருக்கு. தென் நெக்ஸ்ட் நம்ம பாப்கார்ன் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா. என்னென்னா இது வந்துட்டு KFC சிக்கன் மாதிரி மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக லேயர்ஸ் இருக்குது.
இது அந்த சிக்கன் மாதிரி லேயர் லேயராக இல்லை, இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி வச்சு உள்ள ஒரு ஸ்டிக்கை சொருகியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம், ஓகே, அதாவது ஃபஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது, அதில் டொமேட்டோ சாஸ் வேறு ஆட் பண்ணியிருக்காங்க, பட் இது ரெண்டு காம்பினேஷன் வரும்போது செம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, வெல் குட், நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு, உள்ளே அந்த சிக்கனோட டேஸ்ட் தெரியல, கம்ப்ளீட்டாக ஃப்ரை ஆகி மொத்தமாக கிறிஸ்பி லெவலில் வந்திருக்கு. ஓகே, 30 ருபீஸ்க்கு இதுவும் வர்த்து தான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டு சிக்கனை நம்ம டேஸ்ட் பண்ணோம், செம்ம சூப்பராக இருந்துச்சு, ஈவினிங் டைம் நல்ல ஸ்நாக்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரெடியாக இருக்கேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஸ்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் தெரியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை இது நான் உங்கள் சந்தோஷம் சைனிங் ஆஃப்.